வணக்கம். இன்றைக்கி ஹையர் கிரிஸ் இண்டிகேட்டரில் ஒரு மூணு இன்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு இன்ட்ரி வந்து ஸ்டாப்லஸ் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லே இந்த செல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இது ஒன்றும் பெரிய அளவில் மூவ் ஆகலை. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பை வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆகி மூவ் ஆகி மேலே வந்துருந்துச்சு. இந்த ஹை அக்யூரஸ் இண்டிகேட்டரோட லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட யூடியூப்பில் லைவ்லேயே கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க ரெகுலராக அதை பார்த்துக்கோங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல்லு செல்லு கன்ஃபார்ம் ஆகியும் டவுன் வந்து வந்துருந்துச்சு. ஓ, நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஓப்பனிங்கில் இந்த ஒரு அது சேம் தான். அது 20 பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பனிங்கில் ஃபஸ்ட் என்ட்ரி இந்த இடம் வந்திருக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துருந்துச்சு. அகெயின் இந்த இடம் வந்து பை, இந்த கண்டல் வந்து பை வந்துருந்துச்சு, இந்த கண்டல் வந்து செல் வந்துருந்துச்சு. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துருந்துருப்பேன். அந்த லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது லைவ்லேயே வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இந்த கேண்டலோட ஹை, அதாவது இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் டேவு அல்லது மார்க்கெட்டுக்கு முன்னாடியே இந்த லெவல்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதை எடுத்து உங்களோட ஏதோ ஒரு சார்ட் இருந்தாலும் அதில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ், அரை மணி நேரம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இல்லை எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு லெவல் டச் பண்ணியிருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிடலாம். செகண்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்போர்ட் லெவலை டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டலோட லோ பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக செல் எடுத்துருக்கலாம். லோ பிரேக் ஆகலை, ஹை தான் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலையும் மேலே இருக்க சப்போர்ட் லெவல் ரெண்டையுமே வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு லெவலை டச் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த 38904 அப்படிங்கிற லெவலை வந்து, அது வந்து சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. அந்த லெவலில் வந்து இந்த கேண்டல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேண்டலோட ஹை பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகி மேலே வந்துருந்துச்சு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா 39400 அப்படிங்கிறத வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். கரெக்டாக இந்த கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெவலையும் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து இன்வேலிடு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நாலு இருக்க கேண்டல் டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டலுக்கு லோவில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இது வந்து லைவ்லேயே நான் வந்து மார்க் பண்ணி காட்டியிருந்தேன், நிஃப்டி. ஓகே, அதே மாதிரி தான் இந்த சப்போர்ட் லெவல். இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சப்போர்ட் லெவலையும் டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இன்வேலிடு. இந்த கேண்டலை விட்டுறலாம். செகண்ட் கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 190 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகி மேலே வந்துருந்துச்சு. இது வந்து ஃபியூச்சரில் தான் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஆப்ஷன்லேயும் பண்ணிக்கலாம். அட்டமணியில் போயிட்டு இப்போ இங்கே பை கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அட்டமணியில் போயிட்டு ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா அதில் 190 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் 80 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆயிருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு லெவல்லையும் டச் பண்ணியிருக்கு இந்த கண்டில். ஸோ இதை இன்வாலிடு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த சப்போர்ட் லெவல் இந்த லைனை லெவலை பிரேக் பண்ணு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டல் லோ பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா 90 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கும். இது வந்து லைவ்லேயே நான் யூடியூப்பில் கொடுக்குறேன். இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன அப்படின்னா, நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 39122, 39323, 38924, 38825, 38727 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. இது சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ட்ரெண்ட் சேஞ்ச் பாயிண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39320, 39420, 39518, 39618, 39717 அப்படிங்கிறது அடுத்தடுத்த லோவரில் சாரி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 17170, 17105,
பதினேழு நாற்பது விட்டோம் அப்படின்னா 16974 அப்படிங்கிறது அடுத்தடுத்த லோவர் லெவலாக இருக்கு. அப்பர் லெவலில் 17301, 17367, 17433, 17499, 17566 வந்து அடுத்தடுத்த அப்பர் சைடில் வந்து இருக்கு. சேம் இதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸு. 30 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் என்னென்னா ரெண்டு சப்போர்ட் லெவலையோ அல்லது ரெண்டு ரெசிஸ்டன்ட் லெவலையோ வந்து கேண்டில் வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சிங்கிளாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். நாளை லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹை அக்யூரசி இண்டிகேட்டர் லெவல் வேணும் அப்படின்னா என்னோடய யூடியூப்பை வந்து தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.